நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களே, ரேஷன் கடைகளில் பொருட்கள் கிடைக்கவில்லையா? அப்போ உடனே இதை சொல்லுங்க, இதை செய்யுங்க. இந்தியாவில் வாழும் ஏழை மக்களுக்கு பயன்படும் வகையில் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் நியாய விலை கடையின் மூலம் அரிசி, கோதுமை, பருப்பு, பாமாயில், சர்க்கரை போன்ற அத்தியாவசிய பொருட்களை மானிய விலையில் கொடுக்கப்படுகிறது. இந்த நிலையில் நியாய விலை கடைகளில் ஆகஸ்ட் மாதத்திற்கான அத்தியாவசிய பொருட்களை பெறுவதற்கு முக்கிய அறிவிப்பு ஒன்றை தமிழக அரசு வெளியிட்டிருந்தது. அதன்படி பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 5ஆம் தேதியுடன் அது முடிவடைந்தது. இந்த நிலையில் பல பகுதிகளில் பருப்பு, பாமாயில் போன்ற ஏதேனும் ஒரு பொருளை வாங்கிவிட்டு மற்ற பொருளை இல்லை என்று ஊழியர்கள் கூறுகின்றனர். இதனால் அரிசி, கோதுமை போன்ற பொருட்களை பெறாதவர்கள் www.dnpds.government என்ற இணையதளத்தில் 1967 என்ற எண்ணிலும் டிஎன்பிடிஎஸ் என்ற செயலியிலும் புகார் அளிக்கலாம். அத்துடன் தங்கள் நியாய விலை கடைகளில் உள்ள பொருட்களின் இருப்பு நிலை நிலவரத்தையும் அறியலாம். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.